வணக்கம் எல்லாருக்கும். நான் மகாலட்சுமி பேசுகிறேன் ஃப்ரம் டெல்லி. நான் ஏன் டெல்லியிலேருந்து இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் இங்கேருந்து இந்தியா கேட்டுக்கோ ராஷ்டிரபதி பவனுக்கோ நான் வந்து போகிறப்ப பார்த்தேன்னா, நம்மளுடைய சோல்ஜர்ஸ் வந்து அங்கே எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத நான் நிறைய தடவை நேராக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஸோ இந்த புல்வாமாவோட அட்டாக் பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப நேற்றுலேருந்து ரொம்ப அந்த வீடியோஸ் கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ புல்வாமா அட்டாக்கில் வந்து என்னோடய ஊர் வந்து பேசிக்கலாக வந்து பெரம்பலூர், திருச்சி பக்கத்தில் இருக்க பெரம்பலூர், பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கிற அரியலூர் அப்படிங்கிற ஊரில் வந்து சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு ஜவான் வந்து இறந்துருக்காரு, ஆர்மி சோல்ஜர் இறந்துருக்காரு அவர். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரை பார்க்குற அந்த மதுரை ஏர்போர்ட்லேருந்து அவரோட இதை போகிறப்ப பார்க்குறப்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த ஆர்மி பீப்புளோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்தியா கேட்டுக்கோ ராஷ்டிரபதி பவனுக்கோ போகிறப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி செக்யூரிட்டி ப்ரொடெக்டட் ஏரியாவாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மணிக்கணக்காக அவர்ஸ் கணக்காக நின்றுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து போகிறவங்களுக்கு வந்து தெரியாது, வந்து அவங்க மணல் மூட்டைக்கு பின்னாடி வந்து கன் வச்சு நின்றுட்டுருப்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த புதர் மாதிரி இருக்கும், செடிகள்லாம் இருக்கும், அதுக்கு பின்னாடி செக்யூரிட்டி ரீசன்காக நின்றுட்டுருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் எந்த மொபைல் ஃபோனு, 24 hours வைஃபை கனெக்ஷன் கூட அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. எப்பயுமே வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஒர்க் ஃபோக்கஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி அவங்களாம் இவங்க ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா இந்த 20 to 25 ரேஞ்ச் அந்த ஏஜ் குரூப் பீப்புள் தான் இருப்பாங்க அவங்க. பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா, இவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரலாம் இவங்க எப்படி இப்படி நின்றுட்டே இருப்பாங்க அப்படின்லாம் தோணும். அல்டிமேட்லி அவங்களோட ஜாப் இருந்தால் கூட அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான லைஃப் ஸ்டைல் தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 26/11 அட்டாக் அப்போ பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடந்த, மும்பையில் நடந்தப்போ அந்த ஆர்மி பீப்புளோட ஒரு இதை என்ன ஒரு சின்ன ஒரு இது என்ன பார்க்க வேண்டியதாக இருந்ததுன்னா, அந்த நரிமன் ஹவுஸில் வந்து அவங்க அட்டாக் ஆக்சுவலாக அந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப டச்சிங்கான ஒரு சீன் என்னென்னா, அவங்களுடைய வண்டியில் திருப்பி எல்லா அட்டாக்கும் முடிச்சுட்டு எல்லா இதுவும் அவங்க காப்பாற்றிட்டு திருப்பி அந்த வண்டியில் திருப்பி போகிறப்ப பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து அவங்க சில்ட்ரனும் வந்து லேடிஸும் வந்து கையில் ரோஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆர்மி பீப்புளுக்கு போய் கொடுப்பாங்க. அப்போ வந்து அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறப்ப வந்து கொஞ்சம் சின்ன ஒரு ஸ்மைலோடு அவங்கள்ட்டருந்து வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும்தான் அவங்க நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆர்மி பீப்புளை சம்டைம்ஸ் நம்ம வந்து ட்ரெயின்லலாம் ஜர்னி பண்ணுறப்போ, டெல்லியிலேருந்து நம்ம ஊருக்கு வரப்போவோ, நான் ஒரிசாவில் இருந்தேன், ஸோ ஒரிசாவிலேருந்து ஊருக்குலாம் வரப்போ பார்த்தீங்கன்னா எப்போவும் அவங்க வந்து அந்த பாத்ரூம் பக்கத்தில் வந்து ஒரு ஷீட் இருக்கும், அதில் எப்பயுமே ஏதாவது ஒரு 2 பேர் 3 பேர் வந்து எப்பயுமே ஒரு இருப்பாங்க. ஆர்மி பீப்புள் வந்து ஊருக்கு போய்கிட்டு இருப்பாங்களா இருக்கும். ஸோ நான் வந்து நினைப்பேன், இவங்க வந்து ஹைலி ரெஸ்பெக்டபிள் பீப்புள், இவங்க வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பிளேஸில் ஏன் உட்காரணும், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிலேயோ இல்லை நார்மல் கிளாஸ்லேயோ வந்து அவங்களுக்கு ஒரு தனி ஷீட் அலாட் பண்ண வேண்டியது தானே, எதுக்காக இப்படி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஜெர்னி வந்து திடீர்னு கூட போயிருக்கலாம். பட் அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை வந்து இந்த மாதிரி வகையில் கொடுக்கறது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஜெர்னி பண்ணுறப்ப பார்க்குறப்ப கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு. ஸோ அப்போலாம் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன், இவங்க வந்து அல்டிமேட்டாக ஒரு மனுஷன் வந்து என்ன வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும் அப்படின்னாக்கா உயிரை தான் சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும். அப்படிப்பட்ட உயிரையே வந்து நாட்டுக்காக இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறப்ப நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட் நம்ம ரெஸ்பெக்டை வந்து நம்ம வந்து சோல்ஜர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்கணும். ரீசெண்டாக வந்து நான் குழுமணாலிக்கு வந்து போயிருந்தேன். அப்போ வந்து இந்த மணாலியில் வந்து ரோத்தங் பாஸ் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெம்பரேச்சரில் வந்து அப்படியே ஃப்ரீஸாக இருக்கும், எல்லாமே வந்து ஐஸாக இருக்கும், ஃபுல்லாகவே ஐஸாக இருக்கும். அதுக்குன்னு ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஸ்பெஷலாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம்தான் வந்து அந்த பிளேஸ்க்கே போக முடியும். ஹிமாலயாஸோட வந்து பீக் அது. அந்த பிளேஸ்க்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது ஒரு 1/2 hour இருக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே வந்து எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு, செஸ்ட்டில் லைட்டாக ஒரு மாதிரி பெயின் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா மேலே போக போக ஆக்சிஜன் லெவல் வந்து குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் கோல்டு, மைனஸ் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியல, பயங்கர கோல்டாக இருந்தது. அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 பேர் 3 பேர் வந்துட்டு ஒவ்வொரு ரவுண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்து ஒரு ஆர்மி பீப்புளாக அங்கே இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டே அண்ட் நைட்டு அவங்களோட டியூட்டியே வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ டே டைம் விடுங்க, நைட் டைமில், டே டைமில் போகிறப்பவே அவ்வளோ ஃப்ரீஸ் ஆகிற மாதிரிக்கு ஒரு இது இருந்ததுனால் நைட் டைமில் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். ஆனால் அந்த டைமில் கூட அந்த பீப்புள் வந்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அல்டிமேட்லி மணிக்காக ஒர்க் பண்ணால் கூட அவங்களுடைய ஜாப் வந்து நம்ம வந்து
எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா சொல் வார்த்தையாலே சொல்ல முடியாது. நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுமோ அவ்வளோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். டெல்லியில் வந்து லாஸ்ட்டு ஒரு 1 வீக் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி மழை பெஞ்சுது. நான் கூட இன்ஸ்டாகிராமில் வந்து அந்த லைவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரில் வந்து கிளைமேட் அப்படி இருக்குங்கிறதுனால தான் வந்துட்டு இங்கே வந்து அப்படி ஆச்சு. ஸோ அங்கே இதானா உடனே அதோடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த டெல்லி ஏரியாவில் தெரியும். ஸோ இந்த காஷ்மீரில் இந்த ப்ராப்ளமும் வந்து இதானதுனால இப்போ டெல்லியில் வந்து கொஞ்சம் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மீட்டிங் போட்டிருக்காரு. எல்லா கட்சியும் வந்து அட்டன் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்க்கு. ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க என்னன்னு தெரியாது. பட் நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா நமக்காக உயிர் நீத்த இந்த நம்ம ஆர்மி பீப்புளுக்கு வந்து நம்ம வந்து எப்பயும் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்களுடைய சோல் வந்து ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம வந்து பிரார்த்திக்கணும். இது வந்து நான் எல்லாத்துட்டையும் வந்து ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான். தேங்க்யூ.